श्री श्रीमते रामानुजाय नमः। श्री रंगार्य गुरोः पुत्रां शीलादि गुणसागरं वादुलगुलजीवतां वंदे वेंकटदेशिकं श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यदींद्र प्रवणं वंदे रम्य झामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमां अस्मदाचार्य वर्यंतां वंदे गुरु परंपरां। சுகரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட தகப்பனாரான வியாசரை பத்தி சில விஷயம் தெரிந்தா சுகர் எவ்வளவு மேன்மையானவர், அவரை விட உயர்ந்தவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். வியாசர் சாக்ஷாத் பகவானுடைய அவதாரமே, பகவானே வியாசராக அவதரித்தார், வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். ஒரே வேதமா இருந்தத நான்காக பிரித்து இந்தந்த ரிஷிகள் இந்தந்த வம்சத்துல இந்தந்த குலத்துல அவதரித்தவர்கள் இந்தந்த வேதத்தை மட்டும் பாராயணம் பண்ணுங்க, கலியுகத்துல ஆயுள் குறைவு அப்படின்றதுனால வேதத்தை பிரித்து பகுத்து கொடுத்தார். அது மட்டும் இல்ல, புராணங்களை ஏற்றினார், இதிகாசமான மகாபாரத்தையும் ஏற்றினார். பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் இந்த வியாசரா அவதரித்து மிக உயர்ந்த இந்த சாஸ்திரங்களை நமக்கு எழுதி கொடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த உயர்ந்த பொக்கிஷம் இன்றளவு கைவர பெறாது, கிடைக்க பெற்றிருக்காது. இந்த வியாசர் பகவானே சகசரநாமத்துல கூட வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே, வியாச ரூபத்துல இருக்கிற விஷ்ணுவே உங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகங்கள் சகசரநாமத்திலே தினமும் அனுசந்திச்சிருக்கும். அந்த வியாசர் சாட்சாத் பகவானே, ரிஷிகளுக்குள்ளேயே உயர்ந்த ரிஷி வியாசரை கொண்டாடுவோம் பத்தியே அப்படின்னா, எப்பொழுதும் அவர் பெரும்பாலும் யாரையும் சபிச்சதில்லை, சாபம் கொடுத்ததே கிடையாது, எப்பொழுதும் அவர் கோபம் அடைகிறது கிடையாது. கடைசியா அஸ்வத்தாமன சபிச்சாரு தவிர அது வரைக்கும் அவர் பெரும்பாலும் யாரையும் சபிச்சதே கிடையாது. இந்த வியாசர்ன்றது சாக்ஷாத் பகவானு, இவ்வளவு வேதத்தை பிரிச்சு கொடுத்தது பெரிய விஷயம். மகாபாரதம் 1.5 லட்சம் ஸ்லோகம் பண்ணாரு, அதை தாண்டி 17-18 புராணங்கள்ல 17 புராணங்களை பண்ணாரு. இவரோட தகப்பனாரான பராசர மகரிஷி இவரை ரொம்ப பெருமையா கொண்டாடுறாரு. பகவானே அவதரிச்சாரு, வியாசரை தவிர வேற யாரால இந்த வேதத்தை பிரித்து மகாபாரதத்தையும் மீதி 17 புராணங்களையும் கொடுத்துருக்க முடியும், இது பகவானு தவிர யாருமே இல்லை அப்படின்னு தன்னோட பிள்ளைய அந்த பராசர மகரிஷியே கொண்டாடுறாரு. இவ்வளவு மகிமையில் வாய்ந்த இந்த வியாச மகரிஷியோட புதல்வனா இருந்த சுக மகரிஷி, இவர் பிறந்த உடனே தன்னோட சொந்த பந்தங்களை தேக பந்துக்களை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் ஊழல் அணிஞ்சுகள எந்த விதமான கர்மாக்களையும் அவர் செய்யல, வைராகியத்தால எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் பரபிரம்மம் கைகூட பெற்றவர், தன்னையோ பகவானையோ மற்ற இந்த அண்டசராசரத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் அந்த அண்டசராசரத்தையோ வேறாக பிரிச்சு பார்க்காதவர், எல்லாம் பகவானுடைய சுரூபமே பாக்குறவர். அப்படி பிரகலாதன் பத்தி சொல்லும் பொழுது விஷ்ணு புராணத்துல பிரகலாதன் உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் எல்லாத்தையுமே தன்னையும் தன் உடலை போலவும் தன் உயிரை போலவும் கருதினார் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த விஷயம் இவருக்கு பொருந்தும், இங்க இருவருக்கும் அந்த விஷயம் சமமாக காணப்படுது. இந்த சுகபிரம மகரிஷி தன்னோட தகப்பனார விட்டு கிளம்பும் பொழுது அவர் கூட வந்து ஹே சுகா நில்லு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. ஆனா அவர் பேசல, அங்க சுத்தி இருந்த மரங்கள்லாம் அப்பா என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டவர். அவர் தன்னை காட்டிலோ தன்னோட உடலை காட்டிலோ இந்த அண்ட சராசரங்களை காட்டிலோ எல்லாம் பகவானோட சுரூபமாவே பார்த்தாரு, எல்லாத்திலையும் பகவான் அவருக்கு கண்ணு தெரிஞ்சாரு, பகவான் காட்சி கொடுத்தாரு. அதுதான் இங்க பரபிரம்மன் கைகூட பெற்றவர் பின்னாடி சொல்றாங்க. ஒருவரும் எதிர்பார்க்காமல் அவரு சுக புறப்பட்டார். அப்பொழுது வியாசர் இவ்வளவு மிக உயர்ந்த ஞானியா இருக்க பையன் நம்மளை விட்டுட்டு போறானே அப்படின்னு பிரிந்திருக்க போறாமல் இல்லா என்று அழைத்தார். அப்பொழுது விருட்சங்கள் எல்லாம் அங்கிருந்த மரங்கள் எல்லாம் ஞானத்தால் சுகரோடு ஞானத்தால் இருந்திருந்ததுனால இந்த அண்டசராசரம் எல்லாம் இவர மரங்கள் எல்லாம் அவரே என்று நினைத்ததால நாங்கள் எல்லோருமே சுகஸ்வரூபரே என்று பிரதிதொலி செய்தன. அவங்க எல்லாருமே அழைத்தாயா மரங்கள் எல்லாம் சொன்னதான். ஞான ஸ்லோகத்துல இந்த உலகில் உள்ள எல்லா விதமான பொருள்களிலும் அமைந்திருக்கையால், மகானுடைய எல்லா வித பொருள்களிலுமே இருக்கிறதுனால அவரே உபாதான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அந்த விஷயம் இந்த இடத்துக்கு
பொருந்தும். இந்த விஷயம் ரொம்ப உள்ள போகவும் ரொம்ப தெளிவா புரியும். ஞான ஸ்லோகத்துல வர அர்த்தங்கள் அப்பதான் புலப்படும். இந்த இடத்துல வரும்போது ஆழ்வார் ஆசுரங்கள்ல ரொம்ப எளிமையா புரியும். நிற்கின்றது எல்லாம் நெடுமால் என்று அறியாதார், கற்கின்றது எல்லாம் கடை அப்படின்னு ஆழ்வார் பாசுரங்கள்ல ஒரு கால் ஸ்லோகம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதோட இன்னும் குறது. இந்த அண்டசராசரங்கள் எல்லாமே நிற்கின்றது, பண்ணப்படுறது, இது எல்லாமே நெடுமால் ஸ்ரீமன் நாராயணனே இதெல்லாம் அந்தரியாமியா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிக்காதவங்க அறியாதவங்க கற்கின்றது எல்லாம் அவங்க என்ன ஆயிரம் வேற விஷயங்கள் கற்றுக்கொண்டாலும் அது எல்லாத்துலயுமே அவங்க ரொம்ப கடை தாழ்ந்த நிலைக்கு நிலையிலே இருக்காங்க சொன்னாங்க. இந்த ஞானங்கள் நாம கேட்கப்படுறோம், ஆனா இந்த ஞானம் சுகபிரம்ம மகிழ்ச்சி கைவரப்பெற்றவர், இந்த ஞானமே முழுமையா உணரப்பெற்றவர் ஸ்ரீமன் நாராயணனே கைவரப்பெற்றவர். நம்ம மண்ணை மண்ணா பாக்குறோம், கல்ல கல்லா பாக்குறோம், மலையை மலையா பாக்குறோம், மரம் செடி கொடியா செடி கொடியா பாக்குறோம், அதாவது சுகபிரம்ம மகிழ்ச்சி எல்லாத்தையும் பகவானா பாக்குறாரு. பகவானா பாக்குறாரு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பகவானே அவருக்கு சேவை சாதிக்கிறாரு, காட்சி கொடுக்கிறாரு. அந்த வகையில உயர்ந்த ஞானம் பெற்றவர், அவரோட ஞானம் ஒரு துளி குறவே இல்ல, பூர்த்தி அடைந்தவர், ரொம்ப பூர்த்தி அடைந்தவர். இவருடைய ஞான பூர்த்தியை வர்ணிக்கவே முடியாது, வாயால சொல்ல முடியாது. இப்படியாப்பட்ட சுகபிரம்ம மகரிஷியை நான் வணங்குகிறேன். சூத மகரிஷி தன்னோட ஆச்சாரியனா இருக்க சுகபிரம்ம மகரிஷியை வணங்குறாரு. சுகபிரம்ம மகரிஷியை வணங்குகிறேன். முனிவர்களே, பாகவதம் வேதங்களால் ஓதப்படும் பரபிரம ஸ்வரூபங்களை அறிவிப்பது மட்டுமல்லாமல் வேதங்களில் பூர்வபாகமாக சொன்ன கர்மாக்களை மகவனுடைய ஆராதனமாக ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்குமையால் சமஸ்த வேதங்களில் சாரம் என்பதில் சந்தேகமில்லை. இது உபனிஷத்து கருத்துக்கள் மட்டும் இல்ல, மகவன் பத்தி மட்டும் இல்ல, மகவானுக்கு செய்ய வேண்டிய ஆராதனம் முதல கர்மாக்களை பத்தி சொல்றதுனால இது முழு வேதத்தையுமே சாரமான விஷயம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆகையால் இந்த புராணம் போன்று மற்றொன்று இல்லை, இந்த பாகவத புராணம் போல மற்றொன்று இல்லை. இது எல்லா புராணங்களிலும் காட்டிலும் மேன்மை உடையது. இது எல்லா புராணங்களும் காட்டிலும் மேன்மை உடையது. இது ஜீவாத்மா ஸ்வரூபத்தை உள்ளது உள்ளதுபடி அறிவிக்கிறதுனால இது தீபம் போன்று இருக்கும். இருள் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது விளக்கு ஒளி எப்படி வெளிச்சத்தை ஏற்படுத்தி அங்க இருக்க பொருள்களை பற்றி அறிவிக்குமோ, அறிவை கொடுக்குமோ, அப்படி இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் ஜீவாத்மா பரமாத்மாக்களின் உண்மையை பற்றி அறிவிக்க உள்ளது. இப்போ இருட்டில் இருக்கவங்க எப்படி விளக்கு ஏத்தனா வெளிச்சம் வந்து அங்கே என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுமோ, அறிந்து கொள்ள முடியுமோ, அதே போல இந்த பாகவதம் தீபம் போன்று நமக்கு ஜீவாத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியினதும் தெளிவாக விளக்க வல்லது, புரிய வைக்க வல்லது. இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவர்களுக்கு இந்த சம்சாரத்தில் ருசியை விளைவிக்கும்படியான அஞ்ஞானத்தை போக்கும். என்னானே தெரியாம கேட்டாலும் கூட சம்சாரத்துல இன்னும் வாழணும், இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்றது கேட்டா கூட இந்த சம்சாரத்துல இருக்கிற ருசியை போக்கும். அந்த ருசி அதுல இருக்கிற சம்சாரத்தை அனுபவிக்கணும், சம்சாரத்துல இருக்கிற ருசிய போக்கும். எப்படி போக்கும்னா நமக்கு இருக்கிற அஜானத்தை போக்கி சம்சாரத்துல இருக்கிற கஷ்டங்களை பல விதமான தொலைகளை காமிச்சு சம்சாரம் எதுவுமே சாரமில்லாததுன்னு உணர வச்சு இந்த சம்சாரத்துல இருக்கிற ருசியை போக்கும். இந்த சம்சாரத்துக்கு நம்ம முக்கியமா ருசி ஏற்படுறது என்ன காரணம், நமக்கு ஞானம் இல்லாத தன்மையாலதான் இந்த சம்சாரத்துல நம்மளுக்கு ருசி. அந்த அஜானத்தை போக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இப்படி மிகுந்த மேகையுடைய இந்த பாகவதத்தை அந்த சுகபிரம்ம மகரிஷி தான் முன்னமே தன் தகப்பனாரான வியாசரிடம் உபதேசம் பெற்று அனுபவித்தார். இப்போ பாகவதத்தை சொன்னது யாருன்னு இருக்கிறேன் சுகர்னு சொல்லுவாங்க, ஆனா அதை இயற்றினவர் வியாச மகரிஷி. அது சுகருக்கு தனியாக முதல்ல உபதேசிச்சாரு, சுகர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசிச்சாரு. அப்போ பல பேர் கேட்டு அனுபவித்தாங்க. அம்மகானுபவர் ஒருவருக்கும் வெளியிடக்கூடாத இந்த ரகசியத்தை அந்த சுகபிரம்ம மகிழ்ச்சிங்கிற மகானுபவர் ஒருவருக்கும் வெளியிடக்கூடாத இந்த ரகசியமான இந்த புராணத்தை
சம்சாரத்துல ஆழ்ந்து துயருற்று வருந்துகின்ற நம்மை போல இருக்க சம்சாரிகளுக்கு மேல கருணை கூர்ந்து இந்த ரகசியத்தை வெளியிட்டார். நமக்காகவே இது கொடுத்தாங்க, நம்ம மேல கருணையா கொடுத்தாங்க. நாம இது உள்ளங்கடம் பண்ணனா, இது உதாசீனம் பண்ணனா, அவங்களோட கருணை நமக்கு கிடைக்காது. வேதங்களை பிரித்து பிராணிகளுக்கு மிக உயர்ந்த உபகாரம் செய்த வியாச மகரிஷி அருமை புதல்வரும் முனிவரால் அனைவருக்கும் குருவாகிய அந்த சுகபிரம்ம மகரிஷியை நான் சரணம் அடைகிறேன். முதல்ல அந்த சுகபிரம்ம மகரிஷியை வணங்குறேன்னு சொல்லி சொன்னார். இவ்வளவு உயர்ந்த ஞான பூர்த்தியானவர், பரபிரம்மம் கை கூட பெற்றவர், ஞானமே வடிவெடுத்தவர், ஞான பூர்த்தி வர்ணிக்க முடியாதவர், அப்படி இடத்துல சுகபிரம்ம மகரிஷிய வணங்குறேன். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல சுகபிரம்ம மகரிஷி கருணையா இந்த சாஸ்திரங்கள் வெளியிட்டாரு. ரொம்ப ரகசியமா யாருக்கும் தெரியாம இருந்தது சாஸ்திரத்தை சம்சாரிகளுக்கு இருக்கிற கருணையால் வெளியிட்டாரு. அப்படி அப்படி சுகரை சரணப்படுகிறேன் என்று இரண்டாவது விஷயமா சரணப்படுகிறாரு. முதல்ல சுகரை வியாசருக்கு வழங்கினாரு, சரணமடைந்தாரு. நாராயணனையும் மனிதர்களில் சிறந்த நரனையும் பிரம்ம தேவனது பத்தினியான சரஸ்வதியையும் வியாசரையும் நமஸ்கரித்து அதுக்கு பிறகு சமஸ்த பாபங்களின் வெல்லுமாக ஜெயம் எனும் பெயருடைய இந்த புராணத்தை வாசிக்க வேண்டும். இந்த சாஸ்திரத்தை கொடுத்த வியாச மகரிஷியை நமஸ்கரிக்கணும், அந்த கருணையா எழுதிட்ட சுகபிரம மகரிஷியை நமஸ்கரிக்கணும், பத்ரி ஆசிரமத்தில் இருந்த நரநாராயண மகரிஷியில நமஸ்கரிக்கணும், சரஸ்வதி தேவியையும் வியாசரையும் நமஸ்கரித்து பின்னாடிதான் இந்த பாகவதத்தை வாசிக்கணும். ஜெயம் எனும் பெயருடைய இந்த பாகவதத்தை வாசிக்க வேண்டும்.